ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே 3வது டெஸ்ட் போட்டியானது மெல்போர்னில் நடந்துட்டுருக்கு. இதில் இந்திய அணியானது ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் இந்திய அணியானது 7 விக்கெட்ஸுக்கு 443 ரன்களில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆஸ்திரேலிய அணியானது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் வந்து பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இந்திய அணியை சேர்ந்த பும்ரா வந்து அபாரமாக பந்து வீசியிருக்காங்க. பும்ராவோட பந்து வீச்சை தாக்க பிடிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய வீரர்கள் அடுத்தடுத்து வந்து விக்கெட்டுகளை இழந்துட்டாங்க. பும்ரா பார்த்தீங்கன்னா 15.5 ஓவரில் வெறும் 33 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இதனால் ஆஸ்திரேலிய அணியானது 151 ரன்கள்லேயே எல்லா விக்கெட்களையும் இழந்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. பும்ராவோட பந்து வீச்சில் யார் யாரெல்லாம் வந்து விக்கெட்டை இழந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் ஹாரிஸ், ஷான் மார்ஸ், ஹெட், டிம் பெயின், நாதன் லயன், ஹசல்வுட் இவங்கெல்லாம் வந்து அவுட் ஆயிருக்காங்க. பும்ராவோட பந்து வீச்சு தான் ஆஸ்திரேலிய மண்ணிலே வந்து சிறப்பான பந்து வீச்சு அப்படின்னு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள்லாம் அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக பும்ரா பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வெளிநாடுகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்திய இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை எடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் பும்ரா வந்து இந்த வருஷத்தில் வெளிநாடுகளில் விளையாண்ட டெஸ்ட் போட்டிகளில் 45 விக்கெட்களை வந்து வீழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பும்ராவுக்கு நிறைய கிரிக்கெட் வீரர்களும் ரசிகர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.